Hi friends, welcome back to another video. நம்ம சேனல்ல இனி என்ன பார்க்க போறோம்னா சோ ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பரை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நீங்க பழைய நம்பர் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பழைய நம்பர் தொலைஞ்சு போயிருந்தாலும் இந்த புது நம்பரை நம்ம வந்து ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த பழைய நம்பர் இல்லாமலே. சோ அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சோ அந்த uidai வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஸோ பாருங்கள் கெட் ஆதார்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட 12-digit ஆதார் நம்பர் வந்து கேட்கும். எந்த ஆதார் கார்டை நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் எடுக்க போகிறீங்களோ, எந்த ஆதார் கார்டுக்கு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார் கார்டு நம்பரு செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ணிக்கிங்க. கீழே வந்தீங்கன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது எதுக்குன்னு கேட்பீங்க. ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணலினாலும் அதை கிளிக் பண்ணி சென்டு உங்களோட எந்த நம்பரை நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. புது நம்பர் நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுக்கான இப்போ பாருங்கள் வெரிஃபை யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லாதனால அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கல. ஸோ இப்போ வந்து மேக் பேமெண்ட் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ ஒரு 50 rupees நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆதார் கார்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த 50 rupees பே பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து இப்போ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரோட அந்த ஆதார் கார்டில் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஒரு 7 days. ஸோ இப்போ நான் பாருங்கள் 50 rupees பே பண்ணிட்டேன், டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரிசிப்ட் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசிப்டை டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.